Hi friends, welcome to our pet channel. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேரட் டியூபர்ஸ் ஃபுட் லிஸ்ட். டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க டாபிக்ல போகலாம். நீங்க உங்க பேரட்டுக்கு சீட்மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க, அதோட ஒரு சிலர்லாம் டியூபர்ஸும் கொடுத்துட்டு இருப்பீங்க. டியூபர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தமிழில் கிழங்குகள். இந்த கிழங்குகளை கொடுக்குறப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். கிழங்குகளை வந்து பேரட்டுக்கு நம்ம கொடுக்கலாமா வேணாமா, அப்படி கொடுத்தா உங்கள் பேரட்டுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமானு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த கிழங்கை கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அண்டு அதை எவ்வளோ அளவுக்கு கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆல்ரெடி பேரட்டுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது வீடியோவை அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பேரட்டுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதை கவர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாவக்காய் முட்டைக்கோஸ்லாம் கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ஃபர்தர் வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணாத ஃபுட்டெல்லாம் பேரட்டுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற ஃபுட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். கிழங்குன்னு சொன்னாலே உங்கள் மைண்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, ரெண்டாவது சக்கரைவள்ளி கிழங்கு, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. இதெல்லாம் உங்கள் பேரட்டுக்கு கொடுத்துட்ருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த கிழங்குகள்லாம் உங்கள் பேரட்டுக்கு சம் ஹெல்த் இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை பற்றி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பேரட்டுக்கு பொட்டேட்டோ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பொட்டேட்டோ வந்து உங்கள் பேரட்டுக்கு ஹெல்த் இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். முக்கியமாக ரா பொட்டேட்டோவை வந்து உங்கள் பேரட்டுக்கு கொடுக்காதீங்க, அண்டு பேரட் சாப்பிடக்கூடிய இடத்துலையும் வைக்காதீங்க. அப்படி பேரட் கேஜ் பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பேரட் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பொட்டேட்டோ வந்து எதுக்காக கொடுக்க வேணான்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொட்டேட்டோவில் என்சைம் புரோட்டீஸ்ன்ற நொதி இருக்குது. இது உங்கள் பேரட்டுக்கு டைஜஸ்டிங் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அண்டு பொட்டேட்டோவில் ஸ்டார்ச்சும் இருக்கனால பேரட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒன்று. பொட்டேட்டோவை வந்து குக் பண்ணும்போது ஸ்டார்ச்சை வந்து குறைக்க முடியும். இருந்தாலும் பொட்டேட்டோவை வந்து உங்கள் பேரட்டுக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் வந்து பொட்டேட்டோவை குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட்ருப்பீங்க, அண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பீங்க. இதெல்லாம் வந்து பேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோவை உங்கள் பேரட்டுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரட்டுக்கு கொடுக்கலாம். பொட்டேட்டோவோட பெஸ்ட் ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஸ்வீட் பொட்டேட்டோ உங்கள் பேரட்டுக்கு டேஞ்சரான ஒன்று இல்லை. இருந்தாலும் இது கொடுக்குறனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை வந்து நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோவை உங்கள் பேரட்டுக்கு கொடுக்குறனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகைகள்லேயே அதிக சத்து உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சக்கரைவள்ளி கிழங்கு தான். ஸ்வீட் பொட்டேட்டோவில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேரட்டுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும், அண்டு இம்யூனிட்டி சிஸ்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா பேரட்டுக்கு ஃபீவர் அண்ட் கோல்ட் டிசீஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இது இல்லாமல் போனை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும், அண்டு டைஜஸ்டிங் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும். மெயினாக நீங்கள் பேரட்டை கேஜில் அடித்து வச்சுருந்தீங்கன்னா அப்போது சன்லைட்லேருந்து கிடைக்கிற விட்டமின் டி வந்து உங்கள் பேரட்டுக்கு கிடைக்காது. இதை வந்து கொடுக்குறதுனால ஸ்வீட் பொட்டேட்டோ மெயின்டைன் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஹை விட்டமின் டி இருக்குது. இருந்தாலும் ஸ்வீட் பொட்டேட்டோவை மந்த்லி 2-4 times மட்டும் கொடுங்க. எதனால் 2-4 times சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உங்கள் பேரட்டுக்கு அதிகமாக கொடுக்குறனால பேரட் வந்து வெயிட் கெயின் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லிமிட்டாக கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, குக் பண்ணி அப்படியே கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கணுமான்னு டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் தோலை ரிமூவ் பண்ண வேணாம், அப்படியே கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவோட ஸ்கின்லேயும் சில சத்துக்கள்லாம் இருக்குது, பட் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிழங்கில் வந்து பூச்சிக்கொல்லாம் வந்து அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் பேட்ஸுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கு, மாற சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கை உங்கள் பேரட்டுக்கு கொடுக்காதீங்க. மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மையாட்டுறது தான். இருந்தாலும் மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு வாரத்துக்கு 2-3 times மேலே கொடுத்தீங்கன்னா ஆபத்தானதாக மாறலாம். ஏன்னா மரவள்ளி கிழங்கில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைனைட் இருக்குது. இதை உங்கள் பேட்ஸுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதிகமாக கொடுத்தாதான ஆபத்து, கம்மியாக கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டுனால ஆபத்துன்னு தெரிஞ்சாலே அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ண பாருங்கள்.
மரவள்ளிக்கிழங்கு ஒரு வாரத்தில் 2-3 பீஸுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா பேரட் வந்து ஓவர் வெயிட் கெயின் அண்டு இன்னும் சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். இது இல்லாமல் வேறு கிழங்கு வகைன்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு கர்ணக்கிழங்கு இருக்குது. இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ற ஃபுட் லிஸ்ட்டில் வரும். நீங்கள் பேரட்டுக்கு கிழங்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் கொடுங்க. அதுவும் அதிகமாக கொடுக்காமல் லிமிட்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரட்டை வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கும். லாஸ்ட்டாக வீடியோ ஒன்று எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.